உன் குடும்பத்தை அவமானப்படுத்த நான் உன கல்யாணம் பண்ணனா? சொல்லு. பாருங்கப்பா எப்படி மிரட்டுறான் பாத்தீங்களா? இப்படி மிரட்டி மிரட்டி தான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. என்னையா மண்ணு மாதிரி நின்றுட்டு இருக்க? பதில் சொல்லியா? சும்மா எல்லாத்துக்கும் பேசுவல்ல, இப்ப பேசு. பையனை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? பேசு. அவரே உடைஞ்சு போய் நிக்கிறாரு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம நாங்களே உங்களை மாதிரி மலைச்சு போய் தான் நிக்கிறோம். இது பாருங்க, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரணும்னு நாங்க ஏங்க ஆசைப்படணும்? பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. யாரையும் ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வரல இல்ல, சொந்தக்காரங்க குள்ளதானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சண்டை எல்லாம் மறந்துட்டு ஏத்துக்க வேண்டியது தானே? அதையே நீ சொல்ற? இந்த குடும்பத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல இவங்க கூட நீ எதுக்கு வந்து நிக்கிறேங்க? சரிங்க, புள்ளைங்க விரும்பிட்டாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க, இதுக்கு மேல பிரச்சனை வேண்டாங்க. இவங்களை ஏத்துக்கோங்க. திருப்பி திருப்பி கேக்குறல, நீ யாருமா முதல்ல வந்ததுல இருந்து பாக்குற, என்னமோ ஏத்துக்கோ ஏத்துக்கோன்ற. உனக்கு இந்த வீட்டு கதை தெரியுமா? தெரியுமா? எல்லாம் தெரியுங்க, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன்.